என் பெற்றோர்களை வணங்கி இப்படத்தை இவ்வுலக மக்கள் அமைதிக்காக சமர்ப்பிக்கிறேன். நன்றியுள்ள டிஎம் சண்முகம், புரொடியூசர் அண்ட் டைரக்டர். வாங்க, இந்த ஆன்மீக விளக்கு ஆசிரமம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சொல்லுங்க, இவளை என்ன செய்யணும்? லவ் பண்ணணுமா? நோ நோ, கில்கர். ரோசி, உன்னோட தீசிஸ் சப்ஜெக்ட் என்ன? இட்ஸ் அபவுட் தியாலஜி. அதுல கடவுள் இருக்காரா? இதுதான் என்னோட டவுட் குருஜி. என்னோட டவுட்டும் அதே தான் குருஜி. சிந்தனையில் கிடைத்த அனுபவங்களை ஒன்றாக தொகுத்து விளக்கி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். அதை பற்றி ஆய்வு செய்யும் போது உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்குள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார்? பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே ரோஹிதா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வாட்ச் பண்ணு. இவ்வளவு நம்ம கொல்ல வந்தா, இவ நம்மளை கொல்றாளே. லெட் அஸ் ப்ரே ஃபார் தி வேர்ல்ட் பீஸ். குருஜி, ஆன்மீகம் என்றால் என்ன? கடவுள் என்று நீ எதை நம்புகிறாய்? அதை பற்றி ஆய்வு செய்யும் போது உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். நமக்கு நல்ல குருஜி கிடைச்சிருக்காரு. நம்ம அவரை நல்ல முறையில யூட்டிலைஸ் பண்ணணும். இறைவெளிக்கு தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், வல்லமை மற்றும் தற்சுழற்சி விரைவு ஆற்றல் உள்ளது என்று எப்படி நம்புவது? சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவாவில் சர்ன் என்ற அணு ஆய்வு கூடத்தில் எதற்காக சிதம்பரம் நடராஜர் சிலை வைத்துள்ளனர்? சிதம்பர ரகசியம் என்றால் என்ன குருஜி? அதர் சைட் ஆஃப் தி மைண்ட் இஸ் காட். உயிரோட்டத்திற்கு இயக்க மையம் எது? என் உயிருக்கு இயக்க மையம் ரோஷிதான். இதை வெளியே சொல்ல முடியலையே. புருவ மத்தியில் நிறுத்தி உயிரை மனம் மூலம் உணர்வதுதான் தியானம். மனதை அடக்கவா குருஜி? மனதை அடக்க முயன்றால் அலையும், மனதை அறிய முயன்றால் அடங்கும். குருஜி, மனம் என்றால் என்ன? அது எங்கு உள்ளது குருஜி? இந்த இறை உணர்வின் அன்பைத்தான் அருட்பெரும் ஜோதி என்றும், செயல்களை தனிப்பெரும் கருணை என்றும் ராமலிங்க அடிகளார் சொல்லியுள்ளார். அந்த கடவுளின் காதல் ரோசிக்கு என் மேல வரலாம்ல, இதைத்தான் அன்பேஷ்வம் என்று சொல்றாங்களோ. அறிவேதான் நான் என்று ரமண மகரிஷியும், அனைத்தும் நானே என்றும் பகவத்கீதையில் கிருஷ்ணரும் கூறியுள்ளனர். அதை பற்றிய விளக்கம் தேவை குருஜி. இம்மூ உலகத்தில் நம் அறிவை தூண்டுகிற அந்த சுடரொளி சூரிய பகவானை வணங்கி தியானிப்போமாக. குருஜி, ஜீவசமாதி என்றால் என்ன? ஆலயங்களுக்கும் ஜீவசமாதிக்கும் தொடர்பு உண்டா குருஜி? ஆலயங்களில் கடவுளை வணங்கும் போது நம்மறிவையே வணங்குவதால் எல்லா ஆலயங்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் அறிவு திருக்கோயில்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது காந்த தத்துவத்தை கந்தன் என்றும், கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது நம் உடம்பின் ஒவ்வொரு உறுப்பின் நலத்திற்காக தியானம் செய்வதாகும். மகாவீரர் போன்ற மகான்களுக்கு ஏன் டிரெஸ் இல்லாமல் அம்மனமாய் சிலை வைத்துள்ளனர்? அம்மனம் வேறு, நிர்வாணம் வேறு. பாஸ், ரோஹித் ரோசி லவ் பண்ற பாஸ். நம்ம ரோசி கொள்ற திட்டம் எல்லாமே குருஜிக்கு தெரிஞ்சு போச்சு பாஸ். எல்லாரையும் கொண்டு இவ்வுலகில் பயோவார் என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் பிரச்சனையும் மற்றும் தீவிரவாதமும் எப்போது ஒழிந்து உலக சமாதானம் ஏற்படும் குருஜி? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே குருஜி. இங்க யுஎஸ்ஏவின் கொடியையும் ஏற்றலாமா குருஜி? வித் பிளஷர். என்னுடைய வர்மக்கலையால
இவர் மயக்கமா இருக்காரு. எப்படி ஆண்டவன் கண்ணுக்கு தெரியாதோ அதுபோல் அரசாங்கமும் கண்ணுக்கு தெரியாது.